अरुट्पेरुंजोदियै नी पार्ताया अदुदान केल्वी ஒரு விஷயத்தை சொல்றாங்க சாதாரணமா ரகசியத்தை பாத்துருவோமா என்ன என்ன நடக்குதுன்னு பாத்துருவோமா ஜாலியா வாழ்ந்து ஜாலியா ஜெயிச்சுட்டு போலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அருட்பெருஞ்சோதியை நீ பார்த்தாயா அதுதான் கேள்வி நீ என்ன என்னென்னமோ பார்த்திருப்ப நீ நீ போ புர்ஜ் கலீஃபா பார்த்திருப்ப நீ இங்க போ ராஜஸ்தான் பாலைவனத்தை பார்த்திருப்ப கடலை பார்த்திருப்ப அமேசான் காடுல பார்த்து அமேசான் காடெல்லாம் தாண்டின விஷயம் அருட்பெருஞ்சோதியை பார்த்தியா அதான் அவர் கேட்கிறாரு திருமூலர் போன்ற ஆட்கள் 3 துரியம் தான் சொல்றாங்க திருமூலர் எவ்வளவு பெரிய ஆளு ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம்ன்றாரு வள்ளலார் அதை கடந்த நிலைக்கு போறாரு சுத்த சிவதுரியம் அதை கடந்த ஒண்ணு இருக்குன்றாரு நீர்ல கை அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு அப்பேற்பட்ட ஆளுமை ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சாதாரணமா அவர் என்ன சொல்றாரு சாப்பாடு போடுங்கப்பா எல்லாத்துக்கும்ன்றாரு அவ்வளோ பெரிய ஞானி யோகம் பண்ணு தவம் பண்ணுன்னு சொல்லல அன்னதானம் பண்ணு சாப்பாடு கொடு ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இரு எல்லா உயிர்களையும் மதின்றார் ஏன் தெரியுமா ரகசியத்தை பார்த்துருவோமா என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா ஒருத்தர் மிகுந்த அன்போட இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா உங்க மைண்ட் திங்க் பண்ணுது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை மெட்டீரியல் லைஃப்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஜாலியா வாழ்ந்து ஜெயிச்சுட்டு போகலாம் ஜாலியா வாழ்ந்து ஜாலியா ஜெயிச்சுட்டு போகலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அது வாழ்றதுக்கு அவன் அருள் வேணும் அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா நம்ம தான் போய் திருடிக்கணும் அருளை வேற வழி இல்லை எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் மற்றவனுக்கு நல்லது பண்ணி அருளை சம்பாதிங்க இன்னையிலிருந்து உங்க வேலையை அருளை சம்பாதிப்பது மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க 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 பேரு புகழ் பணம் காசு எல்லாம் சேரும் எல்லாம் சேரட்ட வேணான்னு சொல்ல எது மேலும் பற்று இல்லாம இருங்க தாமரை மேல இருக்க தண்ணி மாதிரி இருங்க இன்னைக்கு ஒரு ஒரு மிகுந்த ஒரு ஒரு எகைன்ஸ்டா செயல்படக்கூடிய ஒரு சாத்தான்றது என்ன நெகட்டிவான திங்கிங்ல இருக்கிறவன் சாத்தான்றான் அவ்வளவுதான் அவன் அவன் பணம் காசை வச்சு உலகத்துக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் அப்ப அவன் கூட போராடுறதுக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை எப்படி பணம் இல்லாம எப்படி ஜெயிப்பீங்க ஞானம் உங்களுக்கு சரி உலக மக்களை எப்படி தெளிவுபடுத்துவீங்க புரியுதா புரியல நான் சொல்றது பணம் இல்லாம பல பேர் ஆன்மீகனாவே தப்பா புரிஞ்சுட்டீங்க பணம் ஆன்மீகனாவே காட்டுக்குள்ள ஓடுறதுதான் நினைக்கிறீங்க எல்லாமே ஆன்மீகம் தான் ஆன்மா இல்லாத மனிதன் யார் ஆன்மா இல்லாத உயிர் எது ஆன்மா இருந்தாலே அதான் ஆன்மீகம் மெய்யுணர்வு மெய்யியல் மெய்ஞானம் அவ்வளவுதானே இந்த ஆன்மாவை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் ஆத்ம ஞான கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி அவ்வளவுதான் விஷயம் ஏன் அருட்பெருஞ்சோதியை ஒருத்தன் பார்க்கணும் ஜோதி வளர 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 நம்ம இப்ப பரம்பொருள் யோகம் பண்றதே அந்த ஜோதியை பார்க்கறதுக்கு உண்டான பயிற்சி தான் அந்த ஆத்மாவை பார்க்க 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 எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குங்க வள்ளலார் என்ன சொல்றாரு ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன்னு தானே சொன்னாரு யாருமே சொல்லி கொடுக்காம உங்களால் ஒரு வேலையை கத்துக்க முடியுமா வள்ளலார் எப்படி கத்துக்கிட்டாரு மனம் அமைதி நிலைக்கு போகும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனம் தெளிவு பெறும்போது அமைதி அடையும் போது உள்ள இருக்கிற ஆத்மா பிரகாசமாயிரும் விழிப்படைஞ்சிடும் செல்ஃப் இஸ் தி குரு அவ்வளவுதான் விஷயம் ஆரம்பத்துல மனமே குரு மனம் காணாம போச்சுன்னா யாரு குரு ஆன்மாவே குருவா மாறிடும் லைட் வேகத்துல இன்ஃபர்மேஷன் இறங்கும் பட்டார் 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 பட்டார்னு இறங்கும் இங்க உங்களுக்கு காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா மேல இருந்து இறக்கிடுவாங்க மேல இவன் எம்டி ஆயிட்டா இவனுக்குள்ள இவன் கண்டென்ட் வச்சுக்க கூடாது முதல்ல உள்ள இருக்கிறது எதுவும் நீங்க வச்சுக்கவே கூடாது குப்பை சேர்ந்துடும் ப்ராசஸ்லயே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் பொண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வச்சுக்கிட்டீங்கன்னா குப்பை ப்ராசஸ்லயே இருக்கணும் ஓடிக்கிட்டே மனசையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் எனிதிங் யூ அக்செப்ட் வித்அவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு தி பீஸ் தட் இஸ் தி மிராக்கிள் ஆஃப் சரண்டர்ன்றான் அப்படின்னா என்ன எதையுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு பிளைண்டா அப்படியே ஏத்துக்கங்க படார்னு அமைதி நிலைக்கு போயிடுவீங்க அதுதான் சரண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் நீங்க என்ன பண்றீங்க அது ஏன் நடந்தது ஆராய்ச்சி பண்றது தப்பு இல்ல உங்களுக்கு உணர்வு நிலைன்னா அக்செப்ட் பண்ணுங்க இதனாலதான் திருமூலர் சொன்னார் அதை அதாகவே ஏற்றுக்கொள் முடிஞ்சு போச்சுல்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு அதை அதாகவே ஏற்றுக்கொள் சரி இப்ப எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு உடல் நடக்கக்கூடிய பிரச்சனை கையில நடக்கக்கூடிய பிரச்சனை காலில் நடக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் சொன்னேன் உங்களுக்கு நீங்க செஞ்சு வச்ச செயல்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை இப்ப இதை எப்படி மாத்திக்கிறது நான் வேற வணங்கக்கூடிய ஆட்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, நீ ஒருத்தன் குணப்படுத்தின வேணான்னு சொல்ல. ஆனா அவன் அந்த நோய்க்கு அந்த பிரச்சனைக்கு போறதுக்கு காரணமா இருந்த ஒரு குணத்தையோ இல்ல ஒரு பழக்கத்தையோ மாத்திப்பானான்னு கேளு. மாத்திக்கலன்னு கியூர் பண்ணி என்ன யூஸ்ன்னு கேட்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன் நீ கியூர் பண்ணா மறுபடியும் அதே வேலையை பண்ணி மறுபடியும் அதே பஞ்சாயத்துல போய் சிக்கிப்பான். அவ்வளவு மன தெளிவை நான் கொடுக்குறேன் உனக்கு, நீயே கியூர் பண்ணிக்க தான் நான் சொல்றேன். அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஏன் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு டைம் நீங்க அந்த மிராக்களை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்க மனம் எப்பயுமே எதுக்கு இயங்க ஆரம்பிச்சுன்னா இவர்கிட்ட போனா சரியாயிரும், இவர்கிட்ட போனா சரியாயிரும். ஒரு உண்மையான ஆள் எங்க இருப்பானா ஒரே இடத்துல ஸ்ட்ராங்கா நிப்பான். ரமணர்கிட்ட அதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் சரி அது யாருக்கு வருதுன்னு பாரு, எதுக்கு வருதுன்னு பாரு, விசாரி, இதை பண்ணி, யாருக்காக வருதுன்னு பாரு. ஏன்னா அந்த நான்ற தன்மையை சுத்தி தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. நான் இப்படி பண்ணேன், நான் நடக்கிறேன், நான் போறேன், நான் வர்றேன். நான்றதை தூக்குங்க, நடக்கிறேன் போறேன் வரேன்னு எப்படி வரும்? வெறும் வார்த்தை மட்டும் எப்படி வரும்? நான்றதை தூக்கிட்டீங்கன்னா ஆக்டிவிட்டியே கிடையாது, காணாம போயிடும், மொத்தமும் காணாம போயிடும். அப்ப நான்ற ஒன்னே இல்லைன்றது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன மிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே மிஞ்சாது. அவன் அப்படியே பரவச நிலைக்கு போயிடுவான். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சது. அதை தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு நம்ம கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பமுள்ளவர்கள் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணணும், விருப்பமுள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும் விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு, எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு. எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.